Hi, hello and welcome. This is A. Charulata from Chengalpet, St. Paul's. Number class 11 accountancy, cash book pathitrukum. In the module, recording of single column cash book, posting in the single column cash book, and balancing in the single column cash book pathi paakaporum. Ungalku previous module, in the types of cash book, single column cash book, double column cash book, triple column cash book, abindrathu types sonnen. Adhula single column cash book ana format ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக்கில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, போஸ்டிங் எப்படி, பேலன்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரெக்கார்டிங் இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக் அப்படின்றது, இந்த கேஷ் புக் வந்து இது இட் இஸ் அ லெஜர், ஆமாவா இல்லையா? இட் சர்வ்ஸ் போத் அஸ் அ ஜேர்னல் அண்ட் அ லெஜர். இந்த கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும், இட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். ஸோ இந்த கேஷ் புக்கில் லெஜரில் டெபிட் வென் த கேஷ் இஸ் ரிசீவ்ட் அண்ட் கிரெடிட் வென் த கேஷ் இஸ் பெய்ட். அதாவது டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக்கில் வி வில் பி ரெக்கார்டிங் ஆல் த ரெசிப்ட்ஸ். ஓகே, டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வி வில் பி ரெக்கார்டிங் ஆல் த கேஷ் ரெசிப்ட்ஸ் அண்ட் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வி வில் ரெக்கார்ட் ஆல் த பேமெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் த ரெக்கார்டிங் இன் த சிங்கிள் காலம் கேஷ் புக். நவ் த நெக்ஸ்ட் போர்ஷன் இஸ் போஸ்டிங் இன் த சிங்கிள் காலம் கேஷ் புக். For all the transactions entered on the debit side of the cash book, credit the concerned accounts in the ledger individually by writing by cash account. I'll tell you how to do this. See, this is the cash book. Ella transactions namba debit side la enna enter pandromo adukkana ledger namba open pannuvom. Ippo namba cash book ku we need not open the ledger. Because this cash book saves both as a journal and the ledger. So, இதில் வருது இல்லையா சேல்ஸ், பர்ச்சேஸ், கேபிட்டல், அந்த மாதிரி என்னெல்லாம் வருதோ அதை நம்ம வந்து லெட்ஜரில் போஸ்ட் பண்ணாதான் அந்த டபுள் என்ட்ரி நமக்கு கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. ஸோ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். டெபிட் சைடில் உள்ளதை லெட்ஜர் நம்ம ஓப்பன் பண்ணும்போது கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடணும். அதே மாதிரி ஃபார் ஆல் த ட்ரான்சாக்ஷன்ஸ் என்டர்ட் ஆன் த கிரெடிட் சைட் debit the concerned accounts in the ledger individually by writing to cash account. Okay, so credit side la enna varudho adha vandu and the ledger la debit side la ezhudanum. Okay, I will give you one example to make you understand. See, for example, if the sales is made, sales pannona namakku cash varum, adnala namba adha receipt side la to sales nu ezhudum. Date column la 2017 June 1st kuduthirukku to sales 4000 cash book ல ரெசிப்ட் சைட் தட் இஸ் டெபிட் சைட்ல டூ சேல்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம கேஷ் புக்கு லெட்ஜர் ஓபன் பண்ண போறது இல்ல, பட் வி ஹாவ் டு ஓபன் த லெட்ஜர் ஃபார் த சேல்ஸ். ஓகே, அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம லெட்ஜர் ஓபன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைட்ல பை கேஷ் அப்படின்னு போட்டு 4000 போடணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கேஷ் புக்ல டெபிட் சைட்ல உள்ளத லெட்ஜர்ல சேல்ஸ் அக்கௌண்ட்ல பை கேஷ் அப்படின்னு போடுறோம். ஓகே, இந்த சேம் வே பேமெண்ட் சைட், அதாவது கேஷ் புக்கோட கிரெடிட் சைட்ல பர்ச்சேஸ் பண்றது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம், கேஷை பே பண்ணிட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதனால அது பேமெண்ட் சைட்ல வருது. பர்ச்சேஸ் எல்லாம் பேமெண்ட் சைட்ல, சேல்ஸ் எல்லாம் டெபிட் சைட்ல வரும். ஸோ கேஷ் புக்ல நமக்கு, ஸோ த கான்செப்ட், ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் என்டர்ட் இன் த டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக், credit the concerned accounts in the ledger by cash account, and for all the transaction entered in the credit side we have to purchase account ledger la we have to debit it. Okay, individually by writing to cash account. Sales la by cash, purchase la to cash, because this is a cash book. Okay, this is how we are posting should be done in the single column cash book. Now we will go to the balancing of the cash book. Already நம்ம லெட்ஜர்ல பார்த்துருக்கோம் எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறத. இந்த சேம் வே தான் இந்த கேஷ் புக் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்ட். அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா, இந்த கேஷ் புக் வில் ஆல்வேஸ் ஷோ த டெபிட் பேலன்ஸ். ஏன் டெபிட் பேலன்ஸ் காமிக்குது அப்படின்னா, கேஷ் பேமெண்ட் கேன் நெவர் எக்ஸீட் த அமௌண்ட் ஆஃப் கேஷ் அவைலபிள். ஆமாவே இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹாவ் 10 rupees இன் யுவர் பாக்கெட், கேன் யூ பே ரூபீஸ் 15? இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? 10 rupees நீ கையில் வச்சிருக்க, உன்னால 15 rupees பே பண்ண முடியுமா? பே பண்ண முடியாது.
அதனால தான் கேஷ் புக் will always show the debit balance. Debit balance னா என்னது? Receipt balance. Receipt side. Receipt side தான் எப்பவுமே கேஷ் புக்ல அதிகமா இருக்கும். அப்ப மட்டும் தான் நம்மால பிசினஸ் பண்ண முடியும். கையில கேஷ் இல்லாம we may not do the business. Okay? So the total of the debit side in the cash book will always be more than the total of the credit side. Okay? அது தான் debit balance அப்படினு நம்ம சொல்றோம். So அந்த difference இருக்கு இல்லையா? That indicates cash in hand. Okay? அந்த debit side உம் credit side உம் நம்ம total பண்ணி balance பண்ணி வர difference it indicates cash in hand. Okay? And it should be entered on the credit side by writing by balance carried down in the payment column and showing the amount in the amount column. I'll show you how to do that. See, there will be more transactions. நம்ம ஒரு understanding காக வேண்டி இந்த ஒரே ஒரு transaction வெச்சி நான் முடிச்சிருக்கேன். இப்ப, as I said earlier, debit side of the cash book will be more, always more, அப்படின்றதுக்கு. So, இங்க வந்து 4,000 இருக்கு, receipt sideல, payment sideல 3,000 rupees இருக்கு. But, இப்ப நம்ம எப்போது ledger எப்படி நம்ம balance பண்ணுவோம், higher இருக்கிற total, ரெண்டு sideல நம்ம எழுதிப்போம். இல்லையா? So, that is how I have written here, 4,000. இப்போ இந்த difference என்ன? 4,000ல 3,000 போச்சுனா, மீதி 1,000. அதை நம்ம இந்த payment sideல 1,000 rupees போட்டுட்டு, என்ன எழுதணும்? By balance carried down 1,000 rupees. அப்படினு எழுதணும். So, now total the amount column and you will find that the two sides are equal. So, இப்போ நம்ம total பண்ணி பார்த்தோம்னா, 3,000 plus 1,000 இங்கேயும் 4,000 வந்திருச்சு. இங்க ஆல்ரெடி 4,000 இருக்கு. So, this is how we have to balance. அடுத்தது இந்த கேரி டவுன் நம்ம என்ன பண்ணணும் ஆப்போசிட் சைடில் டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு அந்த 1,000 ருபீஸை இங்கே நம்ம டெபிட் சைடில் காமிக்கணும். ஸோ இது நம்ம க்ளோஸ் பண்ணும்போது June 30 க்ளோசிங் டேட்டை எழுதுறோம். அண்ட் திஸ் வில் பி த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் பீரியட் இல்லையா. ஸோ இஃப் இட் இஸ் ஜூன்னா ஜூலை 1st டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அந்த 1,000 ருபீஸை எடுத்து காமிக்கிறோம். ஸோ இந்த லெட்ஜர் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த கேஷ் புக் லெட்ஜரையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஹோப் யூ கிளியர் திஸ். நான் ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் எடுத்து போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள்காக நான் பண்ணியிருக்கேன். ஓகே, த இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இன் திஸ் கேஷ் புக் வில் ஆல்வேஸ் ஜென்ரலி வில் ஷோ த டெபிட் பேலன்ஸ் அண்ட் எப்பயாச்சும் ஒரு சமயம் அக்கேஷ்னலி நில் பேலன்ஸ் வரும். கிரெடிட் பேலன்ஸ் வர வாய்ப்பு கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வருது இல்லையா, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், திஸ் இஸ் கால்ட் அஸ் டெபிட் பேலன்ஸ். அதாவது கையில் கேஷ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பேமெண்ட்டே பண்ண முடியும். ஸோ இந்த சைடு எப்போதும் அதிகமாக இருக்காது. ரெசிப்ட் சைட் வில் ஆல்வேஸ் பி ஹெவியர், தட் இஸ் டெபிட் சைட். டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வில் ஆல்வேஸ் பி ஹையர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அடுத்த சாப்டர் போடும்போது, பிஆர்எஸ் போடும்போது உங்களுக்கு இது இந்த பாயிண்ட் ஷுட் பி இன் யோர் மைண்ட். ஓகே, திஸ் இஸ் ரிகார்டிங் த தியரி போர்ஷன் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் சிங்கிள் காலம் கேஷ் புக். ஸோ ஹவு டு ரெக்கார்ட் இந்த சிங்கிள் காலம் கேஷ் புக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங் த சிங்கிள் காலம் கேஷ் புக், அதாவது சேல்ஸ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு, அது லெட்ஜர் தனியாக ஓப்பன் பண்ணால் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, டெபிட் சைடில் உள்ளது லெட்ஜரில் பை கேஷ்னு வரணும் கிரெடிட் சைடில், அண்ட் தென் கிரெடிட் சைடில் தட் இஸ் பேமெண்ட் சைடில் உள்ளது லெட்ஜரில் வந்து டூ கேஷ்ன்னு போடணும். ஓகே, அண்ட் வி சா அபவுட் த பேலன்சிங் ஆஃப் த சிங்கிள் காலம் கேஷ் புக். எப்போதுமே டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வில் ஆல்வேஸ் பி மோர் தேன் த கிரெடிட் சைட். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வி கால் இட் அஸ் கேஷ் இன் ஹேண்ட். அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், பை பேலன்ஸ் கேரி டவுன் பேமெண்ட் சைடில் எழுதுவோம். அதை நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடில், தட் இஸ் டெபிட் சைடில், வி வில் ஷோ இட் அஸ் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே, இட் வில் பிகம் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் பீரியட். Okay, hope you are clear with this.